அன்னபூர்ணா இட்லி. சிவன் சலைன்னு சொல்றாங்க, நான் பார்த்தா ஃபேஸ் வந்து அவரோட ஃபேஸ் மாதிரியே தான் இருக்குது. ஸோ ஹாய், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைன் வீக்கெண்டு, ஒரு மூணு நாள் லீவு கிடைச்சது, வெள்ளி சனி ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று வந்து வீட்லேயே சிலாஜ் பண்ணிட்டோம், ஸோ இன்னைக்கு எல்லாம் வெளியே கிளம்பி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக கிளம்பி கோயம்புத்தூர் வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு டோட்டலாக வந்து ஒரு ஷாப்பிங்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஈஷா யோகா போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம். இன்னைக்கு அதுக்கான பிளாக் தான். எல்லாமே ரோஸ் தான் ஆர்டர் பண்ணிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் பொங்கல் ஆர்டர் பண்ணியிருந்தேன், நான் பிளாக் பண்ணுற வரைக்குள்ளேயே பாதி பொங்கல் கிழந்து போச்சு. பொங்கல் சட்னி போட்டு பாதி பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்லா தான் இருக்கு. நீங்கள் ஆர்டர் பண்ணிருக்கீங்க? ஆனியன் ரோஸ்டா. ஸோ அண்ணா வந்து இட்லி ஆர்டர் பண்ணியிருக்காங்க, சாப்பிட்லாம். அன்னபூர்ணாலே பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கு ரொம்பவே ஃபேமஸு. சாம்பார், தேங்காய் சட்னி, இது பார்த்தீங்கன்னா ஒரு புளி சட்னி, ஒரு கொத்தமல்லி சட்னி, இது வந்து ஒரு கரசல் மாதிரி இருக்கு, ரெண்டு இட்லி. ஸோ மார்னிங் டிஃபன் முடிச்சாச்சு. டிஃபன் முடிச்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்தது வந்து ஈஷா யோகா போக போகிறோம். ஸோ ஆந்திவேல் இருக்கோம். ஸோ ஆந்திவேல் ஒரு பிரேக் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா, இதுதான் எங்களுக்கான பிரேக். வெள்ளப்பருப்பி, தேன் முட்டாய், கேமராக்குள்ளே கிளம்பி எடுத்துகிட்டு போகிறேன். தேன் முட்டாய் நாங்கள் சாப்பிடுங்க. ஸோ குட்டி பிரேக்கு எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே மறுபடியும் கிளம்புறோம். ஸோ கள்ளப்பருப்பி. ஸோ கைஸ், எப்படி இருக்கு ஆந்திவேல் டு ஈஷா? ஸோ கடையில் பார்த்தீங்கன்னா இட்லி பூரி பொங்கல் சாப்பிட்டு லைட்டாக டயர்டாக இருக்காங்க. ஸோ லைட்டாக மயக்கத்தில் இருக்காங்க எல்லாரும். ஸோ நாங்கள் ஆந்திவேல் டு ஈஷா போயிட்டுருக்கோம், ஈஷாவில் மீட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா மெயின் கேட்லேருந்து உள்ளே கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்து அப்படியே கார் பார்க்கிங் போகும் மாதிரி இருக்குது. இங்கே என்ட்ரிலே ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம ஈஷா யோகாக்கு உள்ளே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு இருக்கிற இடத்துக்கு நம்ம இருக்கிறோம். ஸ்டாச்சு உங்களுக்கு நான் காமிக்கிறேன், தெரியுதா? ஒரு பெரிய ஸ்டாச்சு சில வந்து இங்கே வச்சுருக்காங்க, பார்க்கவே நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த சிவன் சலைன்னு சொல்கிறாங்க, நான் பார்த்தா ஃபேஸ் வந்து அவரோட ஃபேஸ் மாதிரியே தான் இருக்குது, எனக்கு அப்படி தோணுது. ஸோ இன்னைக்கு வீக்கெண்டு, நல்லாவே க்ரௌட் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பேகில் தெரியுது, மழை தெரியுது பார்த்தீங்களா? நல்ல லொக்கேஷனுங்க இது, நல்ல ஃப்ரெஷ் ஏர் இங்கே இருக்குது, காற்றுல அப்படியே அந்த ஈரப்பதம் சில்னஸ் அப்படியே இருக்குது. நான் மலை வந்து பேக் கேமில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த லொக்கேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க, சுற்றி மலை தான், நல்லா மிஸ்ட் ஃபார்ம் ஆகி ஃப்ரெஷ் ஏரோடு இருக்கு. ஸோ ஸ்டாச்சு சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா சைடில் கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க, இல்லை டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள்.
இந்த கம்பியை தாண்டி தான் நம்ம ஸ்டாச்சு தொட முடியும். இது இருக்கிறதுனால சேஃப்டியாக இருக்குது. எல்லாம் நம்மளால வந்து பேர் எழுதுறது, ஹார்டின் போடுறது, பென்சிலுக்கு இருக்கிறது எல்லா வேலையும் பண்ணியிருப்பாங்க. இது இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு பியூட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேலே ரெயின்போ வந்து ஃபார்ம் ஆச்சு, ரிங்கு வந்து மேலே ஃபார்ம் ஆயிருக்கு. நல்லா இருக்குல்ல, கண்ணு கூசுது. ஸோ ஹாய் ஈஷா யோகா எக்ஸ்பீரியன்ஸ், இந்த இடத்துல எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கு, இருக்கா? நல்ல ஃப்ரெஷ் ஏர் இருக்கு. வெயில் கொஞ்சம் அதிகம், நல்லா இருக்கு. யாரே இல்லையா ரோஹித்? இது பேச மாட்டேன் தெரியும் எனக்கு. பிரியாணி எப்போ காருக்கு போகலான்னு இருக்கீங்க? ஸோ உங்களுக்கு ஏதாவது வைப்ரேஷன், காத்தடிக்குது, மழை அடிக்குது, அங்க ஒருத்தர் யாரே இல்லைன்னு சொல்லிட்டா உங்களுக்கு? சைனீஸ் கடை எங்க இருக்குன்னு பாக்குறீங்க அதானே? சைனீஸ் கடை உங்களுக்கு? எங்களுக்கு வந்து முடிச்சு இப்போ மால் போகணுங்க, அடுத்தது அதுலதான் எங்க டிமாண்டா இருக்காங்க. ஸோ ஃபைன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே வரவங்களுக்கு நடக்க முடியலாம், இந்த வண்டியை பிக்கப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. மாடுகள் தான் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. சின்ன சின்ன கடைகள் இருக்கு இங்கே, காஃபி, ஜூஸு, சிப்ஸ் அண்டு ஃப்ரெஷ் ஜூஸு, ஸோ நம்ம கடைகள் நிறையா இருக்குது. இது லைன் ஃபுல்லாகவே கிடையாது இருக்குது. ஸோ இங்கே நாங்கள் உள்ளே போக போகிறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் நாட் அலோடாமா, உள்ளே வந்து கவர் பண்ணி காமிக்க முடியாது. நான் உள்ளே போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் வெளியே வந்து நான் சொல்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ செல்ஃபோன் நம்ம கொடுக்க போகிறோம். எல்லா செல்ஃபோனும் மொத்தமாக வச்சு பேக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா பொருட்கள் பாதுகாக்க மேடம் அப்படின்னு சொல்லி ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. கொடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி நீங்கள் வாங்கிக்கலாம். பாய் பாய். மாட்டு வண்டியில் போகிறோம். போகும்போது நடந்து வந்துட்டோம். ஸோ இறங்கும் போது பாத்தீங்கன்னா இங்கிருந்து வாக் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா வந்து மாட்டு வண்டியில போறோம் நாங்க. ஒரு ஆளுக்கு பாத்தீங்கன்னா 10 ரூபா டிக்கெட்டு. ஸோ பயங்கர வெயிலுங்க, நடக்கவும் முடியல. போகும்போது நினைச்சிருக்கா போயிட்டு வர எக்ஸைட்மெண்ட்ல, வரும்போது நாக்கெல்லாம் தொங்கிருச்சு. ஸோ மாட்டு வண்டியில் போயிட்டு இருக்கோம். நல்லா ஸ்பீடாகவே போகுதுங்க மாட்டு வண்டி, ஜாலியாகவே இருக்கு. நிறைய கீழ் வந்துருப்பாரு, அவரு வேற பண்ணு வாங்கியிருப்பாரு. புரிக்கா சாமி வண்டியில் இறங்கி இறங்கி ஏறாத. ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கு, ஜாலியாகவும் இருக்கு, போயிட்டு இருக்கோம். என்னன்னா நாங்க 10 பேர் இருக்க, மொத்தமா 10 பேர் சேர்ந்து மாடு இழுக்குதுங்க. மொத்தம் 11 பேர் ஓட்டரோட சேர்த்து. முக்கியமா இங்க வந்து எல்லாத்தையும் தாண்டி லொகேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு, பீஸ்ஃபுல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷான ஏர் கிடைக்குது உங்களுக்கு. சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு டோட்டலா மலைதான் இங்க, இடம் சென்ட்ரல் இருக்குது. சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு துடிச்சி மலைதான் இது. உள்ள வந்து போகாதவங்களுக்கு பாத்தீங்கன்னா உள்ள போனோம்னா வந்து ஒரு குளிக்கிற இடம் மாதிரி இருக்குது. அங்க வந்து டோட்டலா இறங்கி குளிச்சுக்கலாம். ஸோ உள்ளே வந்து குளிக்கிறதுக்கான சந்தேஷம் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு அம்பாள் சன்னதி மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் சென்ட்ரல் இந்த சிவலிங்கம் மோஸ்ட்ல இருக்குமே தெரிஞ்சிருக்கும். அங்கே போயிட்டு மௌனமாக வந்து ஒரு 10 நிமிஷம் யோகா மாதிரி உட்காந்துட்டு வந்துட வேண்டியதுதான். ஸோ ஓவராலாக இதுதான் இங்கே ஈஷா யோகா. கேமரா 4 பக்கம் அங்கேயும் போயிட்டு இருக்கு. ரன்னிங்லேயே வந்து வந்து டிக்கெட் மாதிரி எடுக்க நினைக்கிறேன். எல்லாம் கை காமிங்க. இறங்கிக்கலாம். கஸ்டமைஸ் ஆன ஒரு பிளேஸ் இருக்கு, எதுவுமே நேச்சுரா இல்லை இங்க. எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி செட் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா லொகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபுல்ல மலையோட சேர்த்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஏர் கிடைக்குது நம்மளுக்கு. ஸோ கோயம்புத்தூர் பீப்புள், திருப்பூர் பீப்புள், ஈரோடு பீப்புளுக்கு வந்து ரொம்ப நியர்பையான லொகேஷன் இது. ஸோ யூடியூப் நீங்க சப்போஸ் லொகேஷன் தேவைப்பட்டதுன்னா கூகுள் அடிங்க, தாராளமாக வரும். ஸோ ஈஷா யோகா வ்ளாக் நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிட்டு அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.